ஆப்கன் விவகாரம் குறித்து நாடாளுமன்ற அரசியல் கட்சித் தலைவர்களிடம் விளக்கம் அளிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தது பீகார் அனைத்துக் கட்சிக் குழு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடப்பு ஆண்டிலேயே நடத்த வலியுறுத்தல். நான்கு ஆண்டு காலத்திற்குள் அரசுக்கு கூடுதல் நிதி சேர்க்கும் திட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தமிழக சட்டப்பேரவையில் 50 ஆண்டு காலம் பணியாற்றிய அமைச்சர் துரைமுருகனை பாராட்டி தீர்மானம். அனைத்துக் கட்சித் தலைவர்களும் அமைச்சருக்கு புகழாரம். பாரா ஒலிம்பிக் போட்டிகள் டோக்கியோவில் நாளை தொடங்குகின்றன. இந்தியாவின் சார்பில் 54 பேர் பங்கேற்பு.